தமிழ்கூர் நல்லூருக்கு தனசேகரன் வணக்கம். இந்த கிரியேட்டிவ் கேரியர்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம தமிழ் மாணவர்களுக்கு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற தமிழ் மாணவர்களுக்கும் பிளஸ் டூ முடிக்க போகிற பசங்களுக்கும் தேவையான கேரியர் கைடன்ஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கு உண்டான வழிமுறைகள்ன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ரோக்ராம்ல இன்றைய நிகழ்வுல யூசின்ற எக்ஸாம் பத்தி சொல்ல போறேன். இதை வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு 5 எக்ஸாம் பத்தி ஏற்கனவே முடிவெடுத்து பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எடிட் பண்றது கேப்ல யூசிட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் டேட் வந்துருச்சு. ஸோ இப்போ 2021 பாஸ் அவுட் பிளஸ் டூ பசங்களுக்கு, மாணவர்கள் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு யூசிட் எக்ஸாம் அப்ளை பண்ற நேரம் கொடுக்கப்படுது. இது வந்து உங்களுக்கு செப்டம்பர் 15 இருந்து uc.ac.in அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு பானிஃபைட் சர்டிஃபிகேட், நீங்க வந்து இந்த ஸ்கூல்ல தான் பிளஸ் டூ படிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்க பிரின்சிபல் ஒரு பானிஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண உடனே லாஸ்ட் டேட் உங்களுக்கு அக்டோபர் 10 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. சப்போஸ் நீங்க வந்து வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ நீங்க கட்டணும்னா அதாவது ஒரு ஒரு பேசிக் அமௌண்ட் இருக்கு, ஒரு அமௌண்ட் நாமினல் ஃபீ இருக்கு, அக்டோபர் 17 வரை நீங்க பண்ணலாம். எதுக்குன்னா கடைசி நேரத்தில் நம்ம வந்து லேட் ஃபீயோட பண்ணணும், எந்த அப்ளிகேஷனும் வந்து சீக்கிரமா பண்ணிடுங்க. ஏன்னா நான் எப்பயுமே மாணவர்கள் சொல்றது என்னன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் முதல்ல என்னன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க, கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மெட்டை நீங்க வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல வந்து எப்படினாலும் ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் கிட்ட ஆகும். ஸோ டைம் லாஸ்ட் டேல யாரும் முயற்சி பண்ணாங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த இந்த தொடர் நிகழ்வுல இது வந்து ஒரு 4வது நிகழ்வாடைய நிகழ்ச்சியை நம்ம வந்து முதல் நிகழ்ச்சியாகவே நாங்கள் இன்னைக்கே உங்களுக்கு போஸ்ட் பண்றோம். இந்த யூசிட் எக்ஸாம் இதை பத்தி விலாவரியா மறுபடியும் இந்த சீரீஸ்ல வரும். இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அப்படியே சொல்லிடுறேன், தெளிவாக ஒரு இந்த எக்ஸாம் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் பண்ணிடலாம். யூசிட் எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஐஐடியில் எல்லா ஐஐடியிலும் இல்லை, சில ஐஐடியில் மட்டும் பேச்சுலர் ஆஃப் டிசைன் அனுப்புறதுல பிடிஎஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஐஐடி பாம்பே தான் எவ்ரி இயர் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஐஐடி பாம்பேல பிடிஎஸ் இருக்கு, ஐஐடி கவுஹாட்டியில் இருக்கு, ஐஐடி ஹைதராபாத்ல இருக்கு, ஐஐடி IIITDM இருக்கு, ஜபல்பூர் அந்த லொகேஷன்ல இருக்கு, IIITDM ஜபல்பூர் அதுல இருக்கு. இதை தவிர மற்ற பிரைவேட் காலேஜஸும் இந்த யூசி எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா விஐடி அவங்க பிடிஎஸ் ப்ரோக்ராம் யூசி கன்சிடர் பண்ணுறாங்க. அதை தவிர அது தன் தமிழ்நாட்டில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற மில முக்கியமான பிரைவேட் காலேஜஸும் யூசி ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இந்த யூசிட் எக்ஸாம் என்னென்ன கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு டீட்டெயில் பார்க்கலாம். யூசிட் எக்ஸாம் உங்களுக்கு வந்து பார்ட்டியே பார்ட் பி ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க, மொத்தம் 300 மார்க். பார்ட்டியே வந்து 240 மார்க், அது வந்து ஃபுல்லாக தியரி சம்மந்தப்பட்டது. பார்ட் பி மீதி 60 மார்க், 240 பார்ட்டியன்னா மீதி இருக்கிற 60, அது வந்து ஸ்கெச்சிங் பேஸ்ட். இதில் உங்களுக்கு பார்ட் ஏல மறுபடியும் 3 செக்ஷன் இருக்கு. அதில் முதல் செக்ஷன் NAT நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லப்படுற NAT, அதுல 18 questions இருக்கு. 18 கேள்விகளுக்கு ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். இதுல நெகட்டிவ் மார்க் கிடையாது, உங்களுக்கு பயப்படாமல் இந்த 18 கேள்வி நீங்க விடையளிக்கலாம். என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நேரம் 10 மணி பார்த்துட்டே இருக்கும், 2.5 மணி நேரத்தில் உங்களுக்கு 840 மதிப்பெண்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். கொஞ்சம் ட்ரிக்கியான பேப்பர் இந்த முதல் 18 questionக்கும் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் சொல்லுவாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் கலர் கலராக நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கலாம், ஸ்கொயர் இருக்கலாம், ட்ரையாங்கிள் இருக்கலாம், இதில் எத்தனை ப்ளூ கலர் சர்க்கிள் இருக்குன்னு கேட்பாங்க கேள்வி. இப்படி தான் இருக்கும், நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி வேற வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இதை வந்து 18 சர்க்கிள் இருக்குது, இல்லை 2 சர்க்கிள் இருக்குது, இல்லை 20 சர்க்கிள், நம்பராக தான் இருக்கணும் ஆன்சர். அதுக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் தான் ஃபீட் பண்ணுங்க, கீபோர்டு மூலயமா தான் ஃபீட் பண்ணணும்.
அதில் வந்து ஆன்சர் வந்து நம்பராக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து அந்த நம்பர் நீங்கள் ஃபீல் பண்ணி இது நெகட்டிவ் மார்க் கிடையாது. அந்த மாதிரி ஒரு 18 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்கியூ, மல்டிபிள் செலக்ட் க்வெஸ்சன் சொல்லப்படுகிற எம்எஸ்கியூ இருக்கும். எம்எஸ்கியூ வந்து ஒரு 18 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து 4 மதிப்பெண்கள் இருக்கும். ஆனால் இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த நெகட்டிவ் மார்க் எவ்வளோனா 0.19. சரியாக சொன்னீங்கன்னா ஒரு மார்க், ஒரு இந்த ஒரு கேள்விக்கு சரியாக பதிலளிச்சிங்கன்னா 4 மதிப்பெண்கள், தவறாக போச்சுன்னா 0.19. இந்த எம்எஸ்கியூ அப்படின்னா மல்டிபிள் செலக்ட் க்வெஸ்சன்ஸ், அதாவது ஒரு கேள்விக்கு 4 பதில்கள் இருக்கும். இந்த 4 பதில்கள் எதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் சூஸ் பண்ணுவோம். நீங்கள் 4 3 கரெக்டாக இருக்கலாம், இல்லை 4 கரெக்டாக இருக்கலாம், இல்லை எதனா 1 மட்டும் கரெக்டாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும், இல்லைனா 0.19 நெகட்டிவ் மார்க் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு எதெல்லாம் வந்து சோஷியல் நெட்ஒர்க் மீடியா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் போட்டு கீழே உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யாகுன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் எதெல்லாம் சோஷியல் மீடியா நெட்ஒர்க் முதல்ல சொன்ன 3 உண்டு கரெக்டாக, ஃபேஸ்புக் உண்டு, ட்விட்டர் உண்டு, இன்ஸ்டாகிராம் உண்டு. யாகுன்றது ஒரு வெப்சைட், அது வந்து சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ இந்த 3 நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். நீங்கள் எதனா ஒன்று விட்டு நீங்கள் இல்லை யாகவும் நீங்கள் அதில் சேர்த்து விட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடைக்கும், 0.19. அதுதான் எம்எஸ்கி. 3வது பார்ட்டியில் செக்ஷன் 3 3வது பிரிவு என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ். நம்ம எப்பயுமே சூஸ் த பெஸ்ட்டாக சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எதனா ஒன்று சரியான வழியாக இருக்கும், அது கரெக்டான ஒரு பதில சொல்லுவோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 கேள்வி இருக்கும். ஒரு கேள்விக்கு 3 மார்க், 3 மதிப்பெண்கள். ஸோ 32 மதிப்பெண் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு 96 மதிப்பெண்கள் உள்ள ஒரு பிரிவு. இதில் நெகட்டிவ் மார்க் இருக்கு 0.71. இந்த 3 செக்ஷன்லேயே இதுதான் அதிகமான நெகட்டிவ் மார்க். 32 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 3 மார்க், ஆனால் பதில் தப்பாக பதில் சொல்லிட்டீங்கன்னா 0.71 நெகட்டிவ் மார்க் இதில் கிடைக்கும் போது. இதுலேயும் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். இதில் எப்பயும் இருக்கிறப்பா மல்டிபிள் சூஸ் பெட்ஸ் அந்த டைப் தான் எம்எஸ்கியூன்றது செக்ஷன் 3. இந்த மாதிரி முதல் NAT, அப்புறம் MSQ, அப்புறம் MCQ, இது 3 பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் வந்து 240. இந்த எக்ஸாம் எப்படி பிரிச்சிருப்போம்னா முதல் 2 மணி நேரம் 30 நிமிடங்களுக்கு உங்களுக்கு வந்து தியரி வச்சு எக்ஸாம் நடக்கும். கரெக்டாக 2.5 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கெச்சிங்ஸ் க்வெஸ்சன்ஸ் வந்துடும். கடைசி 1.5 மணி நேரம் 60 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு ஸ்கெச் சம்மந்தப்பட்ட க்வெஸ்சன் வரும். அதில் வந்து உங்களை வந்து ஒரு எதனாவது ஒரு வியூ வரைய சொல்லுவாங்க. போன முறை என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆர்கிடெக்சரோட டேபிள் ஒர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் வரைஞ்சி காட்டுங்க அப்படின்னா. ஸோ அதை வரையும் போது என்ன பண்ணணும், அந்த பர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும், லைன் குவாலிட்டி பார்க்கணும், லைட் அண்ட் ஷேடோ பார்க்கணும், டீட்டெயில்ஸ் எவ்வளோ பண்ணணும் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி மூலிமா நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 60 மார்க்கு அந்த செக்ஷனில் முதல் இருக்க செக்ஷனில் இருக்கிற 250 மொத்தமாக உங்களுக்கு 300 மதிப்பெண்கள் உங்களுக்கு இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அந்த டேட்டும் சொல்லிட்டாங்க. அதனால் தற்போது 12வது படிக்கும் மாணவர்கள், 12வது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் உன்னிப்பாக அந்த வெப்சைட்டை பாருங்கள். உங்களுக்கு ஜனவரி 17, அதாவது 2021 ஜனவரி உங்களுக்கு முடிச்சுட்டு வர அடுத்த வீக்கெண்டில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரையும். மேலதிக தவறுகளுக்கு மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் UC.AC.IN என்ற வெப்சைட்டை போய் பாருங்கள். இதை நீங்கள் அப்ளிகேஷன் ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிடலாம், ஃபீஸும் எல்லாம் ஆன்லைன்லேயே கட்டிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியதுன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் 2 டைம் தான் எழுத முடியும். அதாவது நீங்கள் 11வது வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எழுதி பார்க்கலன்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். இல்லை நான் வந்து 12வது வகுப்பு இப்போ வந்து சில பேர் நான் பார்க்குறேன் கேப்பியோன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேப் எடுத்துடுறாங்க, கேப் எடுத்துட்டு 12வது வகுப்பு அப்புறம் ஒரு கேப் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து +2 ஒரு டைம் எழுதலாம், +2 அப்புறம் கூட எழுதி பார்க்கலாம். இல்லை நான் வந்து இப்போவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக பண்ணி பார்க்கணும்னா 11th படிக்கிற பசங்க எழுதிடலாம். ஆனால் யோசிச்சு பார்த்துங்க, இந்த எக்ஸாம் நீங்கள் 2 டைம் தான் எழுதலாம். நீங்கள் 11th படிக்க முடியாதுலாம், அப்புறம் 12th படிக்க முடியாதுலாம், 12th முடிச்சு கூட எழுதலாம். ஆனால் நீங்கள் எப்படி 11th எழுதினா 12th முடிச்சுக்கணும், நீங்கள் எழுத முடியாது. இந்த யூசிட் எக்ஸாம் உங்களுக்கு எதனா மேலதிக தகவல் வேணும்னா எக்ஸாம் வெப்சைட்டில் இருக்குது உங்களுக்கு புரியல,
உங்களுக்கு மறுபடியும் கொஸ்டின்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க, கொஸ்டின்ஸ் கேளுங்க. நேஷனல் டிசைனர் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள், அதாவது என்ன பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வகுப்பு படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும், அது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த சேனலை பகிருங்க. இந்த சீரீஸ் எல்லாரும் பார்க்கட்டும். அதாவது இந்த கிரியேட்டிவ் கேரியர்ஸ் கோர்ஸ் பத்தின அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். நம்ம தமிழ் சமூகத்தில் நிறைய தமிழ் சமூக மாணவர்கள் டிசைன் ஸ்கூலில் போயிட்டு நல்ல ஆர்கிடெக்ட் ஆகவோ, இல்லை ஒரு சிறந்த ப்ராடக்ட் டிசைனர் ஆகவோ, டிரான்ஸ்போர்டேஷன் டிசைனர் ஆகவோ, ஃபேஷன் டிசைனர் ஆகவோ, ஒரு இன்டீரியர் டிசைனர் ஆகவோ, இல்லை கேம் டிசைன் சாஃப்ட்வேர் டிசைனில் ஒரு பெரிய வல்லுநராக வர்றதுக்கு எங்களுடைய குரு சார் பார்க்க வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.